பிரியமுள்ளவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆம், திருச்சபைக்கு பிறந்த நாள். திருச்சபையை சார்ந்திருக்கும், திருச்சபையின் உடலாக ஒன்றித்திருக்கும், உறுப்பினர்களாக ஒன்றித்திருக்கும் நம் விசுவாசத்திற்கு பிறந்த நாள். நம்மை, நம் சமூகத்தை திருச்சபை என்றும் இயக்குகின்ற நன்மையின் பாதையில் தொடர்ந்து தூய்மையாவி உங்களையும் என்னையும் இயக்குவாராக, செயல்படுத்துவாராக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை இறைவன் இயக்குகின்றார், செயல்படுத்துகின்றார். இன்னைக்கு லாக்டவுனால, COVID-19னால் திருச்சபை இயங்கவில்லை, திருச்சபை செயல்படவில்லை, ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது. மற்றும் எந்த ஒரு திருப்பள்ளிகளும் பொதுவாக நடைபெறவில்லை. ஆக திருச்சபை அமைதியாயிடுச்சு, கோயில் பங்குகள்லாம் அமைதியாயிடுச்சு என்ற எண்ணம் இருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலை தூய்மையாவினுடைய பெருவிழாவானது, திருச்சபையின் பிறந்த நாளானது எங்கும் இருக்கின்றவர் ஆவியானவர், எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருப்பவர் ஆவியானவர் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எங்கும் இருக்க உயிர் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இயங்க உயிரோட்டம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உயிர், சில பேர் இதெல்லாம் இருக்க முடியாது, அதான் உயிர், அது மூச்சு போல, உயிர் போல. அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு உயிர், ஆன்மீகவாதிகளுக்கு பக்தர்கள் உயிர், நடிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு கால் சீட்டு தான் உயிர். பெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து நாட்டின் நடப்பை ஒன்றா சேர்ந்து விமர்சிப்பதே உயிர். வீட்டோடு இருக்க பலருக்கு இன்னைக்கு முடியாத சீரியல்களே உயிர் என்று சொல்லலாம். இளையோருக்கு இணையதளங்களும் அலைபேசியிலும் தான் உயிர், கையில் இருந்தால் போதும். சிறார்களுக்கு வீடியோ விளையாட்டுக்களே உயிர். ரொம்ப நாள் சிகிச்சையில் படுத்த படுக்கையாந்து வெளியே வரவங்களுக்கு உயிரை காப்பாற்றிய அந்த மருத்துவர் தான் உயிர். சிலருக்கு இசையும் பாடலும் உயிர், பலருக்கு புரணி பேசுவதே உயிர். அதாவது செஞ்சுதான் ஆகணும், அதுதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டுது. இது போன்ற நமக்கு வெளியில் இருக்கின்ற நிகழ்வுகள், பொருள்கள், நபர்கள் நம் வாழ்க்கையை இயக்கக்கூடாது, இயங்கி வைக்கக்கூடாது. நம்முள் இருக்கும் தூய்மையாவிதான் நம்மை இயக்க வைக்கின்றார், மூச்சாக இருக்கின்றார் உன்னத ஆவியானவர், திருச்சபையும் இயக்குகின்றார் என்று நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே 7 முறையும், புதிய ஏற்பாட்டில் 67 தடவையும் தூய்மையாவியாருடைய பிரசன்னத்தை வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். நான் சொன்னது போல எங்கும் இருக்கின்ற, எப்பொழுதும் இயங்குகின்ற ஆவியானவர் தொடக்க நூலில் 1:2 இறைவசனத்தில் நீர் திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. பிரசன்னம் உருவாக்கத்தில் அசைவாடி இயங்கிக் கொண்டிருந்த பிரசன்னமாக இருந்த ஆவியானவர் நாம் இருந்தார் என்பதை படைக்கின்றோம். அடுத்து தொடக்க நூலிலே 2:7 இறைவசனத்தில், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். 3 பல்வேறு பொருளாக தூய ஆவியானவர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், நெருப்பு, பேரிச்சலான காற்று, மூச்சு, இது 3, இது வந்து இயங்குகின்ற சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை குறிக்கின்றது. இங்கு நான் மூச்சு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். மூச்சு, அந்த மனிதனை உருவாக்கி நாசில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனான நான். இப்ரேய மொழியில் ருவா என்பது மூச்சு, சுவாச காற்று. இதே கிரேக்க மொழியிலும் நூமா, துணையாளராக மூச்சாக இருந்து சுவாசமாக இருந்து உன்னை வழிநடத்துவார் தூய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது.
ஆக மூச்சில்லை என்றால் செத்துப்போன உணர்வு, செத்துப்போன உடல். ஆக இறைவன் அந்த மூச்சை ஊதி மனிதத்திற்கு உயிருள்ளவனான அங்கு தூயாவுடைய பிரசன்னம் இயங்குகின்ற இருக்கின்ற பிரசன்னமாக சொல்லப்படுகின்றது. ரோமேயருக்கு திருமுகத்திலே 8:26 இறைவசனத்தில் பொருளடிகளாக சொல்லுவார், தூய ஆவியார் நம் வலுவற்ற நிலையில், பலவீனமான நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எப்படி நான் இறைவனிடம் பேசுவது எனக்கு தெரியாது. தூயாவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக பேசுகிறார். பெருமூச்சு வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறாக நம்முடைய மூச்சாக அதில் உறைந்திருந்து பேசுகின்றார் என்று நாம் படைக்கின்றோம், அனுபவமாக சொல்லப்படுகின்றது. ஆக இவ்வாறு வாழ்வழிப்பவராகிய இயக்குபவராகிய தூயாவினுடைய திருநாளிலே எங்கும் இருக்கின்ற எப்பொழுதும் இயக்குகின்ற தூயாவினுடைய திருவிழாவிலே மீண்டும் நாம் உணர்த்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் அந்த நாமும் பிறரை இயக்க வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள திருச்சபையின் உறுப்பினர் என்று நாம் சாட்சி பகர வேண்டும். எவ்வாறு அவர்கள் அவர்களுடைய சொந்த மொழியில் கேட்டார்கள், 16 மொழிகள் கேட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, எருசலேம் இயேசு, கலிலேயா இயேசு, பாலஸ்தீன இயேசு, அனைவருக்கும் இயேசுவாகின்றார். உலகெங்கும் போய் நற்செய்தியை பரப்புங்கள், பகிருங்கள், அறிவியுங்கள் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் இயேசுவாகின்றார். அங்கே அந்த ஒன்றிப்புக்கு இயக்குகின்ற இருக்கின்ற தூயாவின் பிரசன்னம் அவர்கள் மொழியில் கேட்க அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது, செயலாற்றுகின்ற அனுபவத்தை கொடுக்கின்றது. நாமும் விசுவாச அறிக்கையில் சொல்கின்றோம், ஒரே கத்தோலிக்க திருச்சபையை, அப்போஸ்தலிக்க திருச்சபை விசுவாசிக்கின்றேன். இந்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையின் ஒன்றித்த விசுவாசத்தை, அந்த ஒன்றித்து வாழக்கூடிய விசுவாசத்தை தூயாவியானவர் வாழ்வழிக்கும் தூயாவியாரை விசுவாசிக்கின்றோம் என்று சொல்கின்றோம். ஆக உயிர் அளிப்பவர் அவர். அந்த ஒன்றித்த தன்மையை தக்க வைக்க அந்த திருச்சபையின் அப்போஸ்தலிக்க விசுவாசத்தை வாழ உயிர் அளிப்பவரான, உயிரோட்டம் உள்ளவரான தூயாவினார் என்று நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆக இந்த நாளிலே, திருச்சபையின் பிறந்த நாளிலே, தூயாவுடைய பெருவிழாவிலே, இன்றைய சூழலிலே உயிர் இந்த ஒரு தொற்று நோயினால் பயமான ஒரு சூழ்நிலையை 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது, இன்னும் 2 மாதங்கள் பழைய வாழ்க்கை திரும்புமா என்று கேள்விக்குறியாகின்ற சமயத்திலே திருச்சபை இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தூயாவினால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார். தூயாவினா இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும். நாம் குடும்பத்திலும் இருக்கின்ற சூழ்நிலையிலும் நம் விசுவாசம் உயிரோட்டமுள்ள இயங்குகின்ற விசுவாசமா, நம்முடைய ஜபம், நம்முடைய உறவுகள் இயங்குகின்ற ஒரு உறவுகளாக இருக்கின்றதா? பிட்டு தெமியன் சொல்கின்றார், நம் ஒவ்வொருடைய உடலுக்கும் உயிராக இருப்பது ஆன்மா, உடலுக்கு உயிராக இருப்பது ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உயிராக இருப்பது தூயாவியார் என்று அருமையாக வெளிப்படுத்தி சொல்லுகின்றார். மற்றும் புனித ஆஸ்கர் ரொமேரோ சொல்வது, பெந்தகோஸ்து என்று நினைவு கொண்டாட்டம் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்லது ஒரு நாள் திருவிழாவல்ல, மாறாக இது அன்னிதிட கொண்டாட்டமாக வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் மூச்சு சுவாசமில்லாத வாழ்வில் செத்துப்போன வாழ்வு, மூச்சு சுவாசமில்லாத வாழ்வு காய்ந்து கிடக்கும் செத்துப்போன எலும்புகள் நிரம்பிய நிலத்துக்கு சமம். ஆக தூயாவே இல்லாத திருச்சபை இல்லை. தூயாவே எங்கும் எப்பொழுதும் இருந்து இயக்குகின்ற ஆவியானவர் அவருடைய விழா ஒவ்வொரு நாளும் உணரப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். பிறர் ஃபில்டன் ஷீன் அவருடைய அனுபவத்தில் சொல்கின்றார், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் திருமுழுக்கு வழியாக, உறுதிப்பசை வழியாக, குருத்துவ திருப்பட்ட வழியாக, அருச்சான வழியாக தூயாவியை பெற்றுக்கொள்கின்றோம், உறுதிப்படுத்தப்படுகின்றோம்.
அந்த துணியாவை நம்மள் இருக்கின்றார், செயல்படுகின்றார் என்று உணர்ந்து நாமே இயக்குகின்றார் என்று நாம் இயங்கவில்லை என்றால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, உறைந்து போன மக்கள் என்று சொல்கின்றார். ஐஸ் கட்டி போல உறைந்து போன மக்கள் என்று சொல்கின்றார். அந்த உயிரோட்டமுள்ள அந்த தூயாவினுடைய மூச்சை பிரசனத்தை உணர்வோம். நம் மூச்சு, நம் சுவாசம் அவரே, நம் உயிர் அவரே, நம் வாழ்வு அவரே, நம் இயக்கும் உயிர் மூச்சு அவர்தான் என்று உணர்ந்து அவர் வழி நடப்போம். திருச்சபையின் பிறந்த நாளிலே திருச்சபையின் சொந்தங்களாக நாம் சாட்சி பகர்வோம், எடுத்து செல்வோம். தூயாவினுடன் நம்மை இயக்குவார். ஆமென்.